ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா சமீப காலமாகவே பார்த்தோம்னா இந்த திரை மேலே மக்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி ஆர்வம் ரொம்பவே அதிகமாயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அதில் வெளிவர நிறைய சீரியல்கள் மக்கள் மத்தியிலே இன்னைக்கு ரொம்பவே பிரபலமாக இருக்கு முன்ன காலத்தில் வெளிவந்த சீரியல்கள்லாம் பார்த்தோம்னா வெறும் அழுகை மற்றும் சென்டிமெண்ட் காட்சிகளை மட்டுமே வச்சு தான் வடிவம் வச்சுருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வர்ற எல்லா சீரியல்களுமே திரைப்படங்களுக்கு இணையாக எல்லா காட்சிகளையுமே அதில் வச்சுருக்காங்க பாடல் காட்சிகள் சண்டை காட்சிகள் முத்த காட்சிகள் எல்லாமே இப்போ சீரியல்கள்லேயே இடம்பெறதுனால மக்கள் மத்தியில் வெகு சீக்கிரமாகவே பிரபலம் அடைஞ்சிருக்கு குறிப்பாக அதில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் எல்லாருமே வெகு சீக்கிரமாகவே மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிடுறாங்க இதை பயன்படுத்திக்கிட்ட தனியார் தொலைக்காட்சிகளும் தொடர்ந்து புது புது சீரியல்களை மக்கள் மத்தியில் ஒளிபரப்பிட்டு தான் வராங்க தொடர்ந்து இந்த சீரியல்களுக்கான ஆதரவை மக்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்க இந்த நிலைமையில் சீரியல்களில் மீண்டும் விறுவிறுப்பை ஏற்படுத்துகிறேன் அப்படிங்கிற வகையில் திரைப்படங்களுக்கு இணையாக படப்பிடிப்புகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியெல்லாம் ஒரே ஒரு வீட்டை பிடிச்சிட்டு அந்த வீட்டில் தான் எல்லா நிகழ்வுகளையும் படம் இருப்பாங்க இப்போது வேறு லொக்கேஷனில் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரைப்படங்களை போலவே வெளியில் இடத்துக்கு போய் நிறைய ஷூட்டிங்களை இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஷூட்டிங் எடுக்க போன ஒரு படக்குழுவுக்கு நேர்ந்த ஒரு சோகமான நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய டாப் சினி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க சென்னையிலேருந்து சேலம் மாவட்டத்துக்கு படப்பிடிப்புக்காக போன ஒரு படக்குழுவானது விபத்தில் சிக்கி நிறைய பேர் உயிரிழந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது ரொம்பவே அதிர்ச்சிகரமான தகவலாக வெளியில் வந்திருக்கு பிரபலமான தனியார் தொலைக்காட்சிகளை ஒளிபரப்பாகிற ஒரு சீரியலோட படப்பிடிப்புக்காக தான் இந்த படக்குழு சென்னையிலிருந்து சேலம் போயிருக்காங்க சேலம் மாவட்டம் ஏற்காடில் இருக்க மலைப்பகுதிகளில் தான் இந்த படப்பிடிப்பானது நடந்திருக்கு படப்பிடிப்பை முடிச்சுட்டு ஒரு பகுதி வழியாக வரும்போது தான் எதிரே வந்த ஒரு லாரி மேலே மோதி முப்பது அடி பள்ளத்தில் இந்த வேனானது கவிழ்ந்திருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்த அந்த ஒரு வேன் தான் முப்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கு தலைக்குப்புறம் விழுந்த இந்த வாகனமானது ரொம்பவே சேதாரத்துக்கு உள்ளாகி சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க பல பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சேலை அரசு சேலம் அரசு மருத்துவமனையில் தான் இவங்க அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துகிட்ருக்கு சேலம் மாவட்ட கலெக்டர் உடனே அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கவங்கள பார்த்து அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லியிருக்காரு உடனடியாக மருத்துவமனைக்கும் விரைந்து போய் மருத்துவர்கள்கிட்ட அவங்களுக்கான சிகிச்சை அளிக்கும்படியும் கேட்டிருக்காரு ஸோ வியூபோஸ் இந்த நியூஸ் பற்றினா உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்